ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைலில் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுங்க பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணோன்னே அதில் ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் DCIM அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னே கேமரான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 lines இருக்கும். அந்த லைனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் செட்டிங்னு சொல்லி லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஷோ இட் அண்ட் ஃபைல்ஸ்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எனேபிள் பண்ணிட்டு விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டாட் வச்சு ஒரு ஃபைல் வந்து அந்த கேமராங்கிறதுக்கு பக்கத்துலேயே டாட் வச்சு ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணோன்னே இதுவேலும் உங்கள் மொபைலில் டெலீட் ஆன எல்லா ஃபோட்டோஸுமே வந்து அந்த ஃபைலில் வந்து ஸ்டோராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவேலும் நம்ம டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே இதை வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவேலும் டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம வந்து திரும்பி வந்து எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இந்த ஃபைல் நமக்கு வேணாம்னு சொல்லி நினச்சிங்கன்னா திரும்பி மேலே இருக்கிற அந்த 3 lines கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் ஷோ இட் அண்ட் ஃபைல்ஸுங்கிறத ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் வச்ச ஃபைல் வந்து ஹிட்டன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க.